ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று ஏப்ரல் மாதம் 23 வியாழக்கிழமை அன்று இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி மூலமாக காலை தியானத்தில் பங்கேற்க காத்திருக்கின்ற உங்களுடைய அடியார்கள் ஒவ்வொருவரும் நீரை பேர்பெறாக ஆசீர்வதித்தருட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்திரகாமம் 21 வசனங்கள் 28-35 வரை. எக்ஸோடஸ் சாப்டர் 21:28-35. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டின்றானால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்கலாயிருப்பான். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த மாடு ஒரு அடிமையானவனை யாராவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்குடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன், மாடு கல்லறியப்பட வேண்டும். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததனாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதானாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன், செத்ததோ அவனுடையதாக வேண்டும். ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ளக்கடவர்கள் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இன்று காலை நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியானது யாத்திராகம் 21:23 வசனம் முதற்கொண்டு 22:13 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியங்கள் வாசித்திருக்க வேண்டும். ஆகிலும் நாம் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு ஒரு சில வாசனங்கள் மாத்திரமே நான் வாசிக்க கேட்டுக்கொண்டேன். இதனுடைய மிக முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், நேற்று நாளில் நாம் அடிமைகள் குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அடிமைகள் எவன்னமாகலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்றைக்கு யாக்கோபினுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரன் யோசேப்பை விற்றதற்காக 20 அவனுக்கு சம்பளமாக அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் காணுகின்றோம். ஆக அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை 20. ஒருவேளை அன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய
வயதுக்கு ஏற்றார் போல விலை நிர்ணயிக்கப்பட்டது. ஆக ஒருவேளை அவன் ஒரு இளைஞன், யோசேப்பு இளைஞன். ஆக அந்த இளைஞனுக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்க முடியும்? அதிகமாக தானே கொடுத்திருக்க முடியும். ஆக ஒரு இளைஞன் என்பவன் ஆற்றல் நிறைந்தவன், திறமை நிறைந்தவன், உற்சாகம் நிறைந்தவன், பலவிதமான வேலைகள் செய்யக்கூடியவன். ஆனால் அவனுக்கு அதிகமாக கொடுத்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடுகள் செய்வதற்கு மாறாக வயது நிறைந்தவர்கள், அனுபவசாலிகள் என்பதினாலே அவர்கள் அதிகமான தொகை கொடுக்கப்பட்டது. ஆக நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியினுடைய மிக முக்கியமான சரத்து என்னவென்றால், 21:32 அடிமையோ அல்லது அடிமை பெண்ணை மாடு ஒன்று குத்தி போட்டால் அதனுடைய உரிமையாளர் 30 வெள்ளிக்காசுகளை அடிமையினுடைய தலைவருக்கு ஈடாக கொடுக்க வேண்டும். ஆக யோசேப்பை விற்றதற்காக 20 வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டது. இங்கே யாத்ராகமத்தில் நாம் காணுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அங்கு கடவுள் முன்வைக்கின்றார். அடிமை அல்லது அடிமை பெண்ணை மாடு வைத்திருக்கின்ற உரிமையாளர், அந்த உரிமையாளருடைய மாடுகள் எதாகிலும் இந்த அடிமையை கொன்று போடுமே என்றால், குத்தி போடுமே என்றால், உயிர் இருப்பார் என்றால், அந்த அடிமையினுடைய உரிமையாளருக்கு 30 வெள்ளிக்காசுகளை தருதல் வேண்டும். ஆகதான் யூதாஸ்காரியோத் அங்கே தலைமை குருவை சந்தித்து கேட்கின்றான், நான் அவரை காட்டி கொடுப்பதற்கு நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? ஆக அங்கே தலைமை குரு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னவென்றால், நான் உனக்கு 30 வெள்ளிக்காசுகளை தருகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:14-16 நாம் காணுகின்றோம். ஆக அடிமை என்பதை யாரை குறிக்கிறது என்று நாம் காணுவோம் என்றால், அங்கு இயேசுவானவரை சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்த ஒரு வழக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பாவம் போக்கும் பலியாக ஒரு ஆட்டை அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அந்த ஆட்டை அங்கே தலைமை ஆசாரியானவன் அந்த ஆட்டின் தலை மீது கையை வைப்பார். கையை வைத்து சொல்லுகின்ற காரியம், நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உன் மீது நாங்கள் சுமத்துகின்றோம் என்று சொல்லி அங்கே இருக்கிற யூதர்கள் அனைவருடைய சார்பாக அந்த ஆடானது அங்கே பாவத்தை சுமந்து கொண்டு அதை விட்டு விடுவார்கள். ஒருவேளை இன்றைக்கும் கிராமங்களில் பெற்றோர்கள் சொல்லுகின்ற அற்புதமான பழமொழி நான் பார்ப்போம் என்றால், ஒருவேளை வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை குறித்து அங்கே பெற்றோர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்டை கோயிலுக்கு நேர்ந்து விட்டது போல் என்னுடைய பையனையும் கூட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வேண்டி கொண்டோம், நேர்ந்து கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா, நாங்கள் யாரையும் அவனை கேட்க முடியாது, அவன் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடியவன் அல்ல, அவன் எங்கெல்லாம் போகிறானோ போட்டோம் வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நேர்ந்து கொண்டோம் அப்படின்னு விட்டுடுவாங்க, கை கழுவிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக இங்கே இயேசுவானவர் அவர் ஒரு அடிமையாக சித்தரிக்கப்படுகின்றார். ஆகத்தான் அவருடைய அன்னையான மரியாள் சொன்னார்கள், அவர் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி என்னென்று நாம் பார்க்கின்ற போது, Luke 1:38 நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்லுகின்ற பொழுது அங்கே மரியாள் சொல்லுகின்றான், நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய பேச்சின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நிகழ கடவுது. ஆக இப்பொழுது அடிமையினுடைய மகனாக பிறந்திருக்கின்றவர் தான் அந்த இயேசுவானவர். அந்த மாடு யார் என்று நாம் காணுகின்ற பொழுது, அந்த மாடை கித்தி கிழித்து போடுவதற்காக அனுப்பப்படுகின்ற காவலாளர்கள், அந்த மாட்டினுடைய உரிமையாளராக தலைமை குரு இருக்கின்றார். ஆகதான் அந்த தலைமை குரு இப்பொழுது அடிமையை கொன்று போட போகிறது. அதற்கு ஈடாக 30 வெள்ளிக்காசுகளை யூதாசுக்கு அங்கே தாரை வார்த்து கொடுப்பதை நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் காணுகிறோம். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகின்ற பொழுது இங்கே 7:8-9 மிக தெளிவாக இந்த அடிமை முறைகளை குறித்தும் அங்கே பலி ஆடுகையை பற்றி மிக சிறப்பாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கும் கடவுளுக்கு பலி கொடுப்பது என்பது இன்றைக்கு இந்திய சமுதாயத்தில் நடந்து கொண்டு வருகின்ற ஒன்று. ஒருவேளை தென்னிந்தியாவில் இருக்கின்ற கடவுள் அனைத்தும் சைவ கடவுளாக பாவிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு தென்னிந்தியாவில் இருக்கின்ற கடவுள் அனைத்தும் இன்றைக்கு அசைவ கடவுளாக, சைவ கடவுளாக இன்றைக்கு மக்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவிலே பொறுத்தவரைக்கும் சைவ கடவுள் மாத்திரமே உண்டு.
ஆகவே தான் இன்றைக்கு நாமை நம்முடைய கிராமங்களுக்கு செல்கின்ற வழியில் நாம் பார்க்கலாம். பெரிய பெரிய கடவுள்கள் கண்கள் பெரிதாக மூக்கு பெரிதாக கையில் கத்தியோடு காத்திருக்கின்ற கடவுள்கள் அதிகமாக இருப்பதை நாம் காணலாம். ஏனென்றால் இவை அனைத்தும் பலி கேட்கின்ற கடவுளாக இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் அன்றைக்கும் காணப்பட்டபடியினாலே இந்த விதமான ஒரு மைய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் பலியாக பலி ஆடாக கடவுள் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஆக தான் யோவான் ஸ்நானகன் அங்கே யோர்தான் நதியிலே இயேசுவை பார்த்தபோது சொன்ன காரியம் என்னவென்றால் இதோ பாவங்களை சுமந்துத்திருக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று இயேசுவை பார்த்து அவர் சொன்ன சாட்சியை நாம் காணுகின்றோம். ஒருவர் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அடிமையாக இயேசுவானவர் அவர் தன்னுடைய வாழ்வையே நமக்காக பறிகொடுத்தலாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதுகின்ற இரண்டாம் நிருபத்திலே அங்கே 11வது வசனத்திலிருந்து நாம் காணுகின்ற பொழுது அவர் தனக்கு கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற நிலையும் கூட அவர் வலியுறுத்தி கொள்ளாமல் அவர் தன்னுடைய தாழ்நிலையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய அடிமையின் நிலைமையே அவர் வெளிப்படுத்தினார் என்று காணுகின்றோம். ஒரு அன்பான அப்படிப்பட்ட இன்றைக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மூலமாக ஆசிகள் நாம் கிடைக்கக்கூடிய ஒன்று. நீங்களும் நானும் நாம் கடவுளுக்கு அடிமைகளாகவே இருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் அந்த அடிமையானவன் அந்த எஜமான் எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த எஜமானவன் ஒருபோதும் அந்த அடிமையை கீழ்த்தரமாகவே பாவிக்கக்கூடியவரும் அல்ல. அவனுக்கு மிக உரிமை கொடுத்து தன்னுடைய மகனாகவே நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் காணுகின்றோம். அதைத்தான் இங்கே லூக்கா 15வது அதிகாரம் இரண்டு குமாரர்களுடைய தகப்பனார் வெளிப்படுத்துகின்ற அன்பை காணுகின்றோம். அவ்விதமான அன்புக்குரியவராகவே நம்முடைய கடவுள் இருப்பதினாலே நம்மையே அவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து இறை ஆசைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றவர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி திரு பிலிப் துரை, திரு எபினேசர் ஷியாம் சுந்தர், திரு ஜாய் பாக்கேசீலன், திரு வில்சன் பால் ஜோசப், செல்வி ஃபெமினா ஞானதாசன், திரு ரிச்சர்ட் காலின்ஸ், திருமதி ஷீலா செல்வமேரி, திருமதி கிறிஸ்டினா ஜானி, திரு பிரேம் பால், மற்றுமாக செல்வி சாரதா சங்கீதா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்டில் நினைவு கூறுகிறார்கள். திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஆர்வன் பால் கிருபாகரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் டேவிட் தினகரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் டி கே மோகன்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜான்சன் பிரபு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஷாத்ராக் பிரேம்குமார் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்டில் நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரை பேர்பிராக ஆசீர்வதியும் சாமி. அவருடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதியும். எங்களையும் நீர் தகப்பன இந்த தொற்று நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றீர். ஒரு புதிய வருடத்தை காண செய்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். திருமண நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தால் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியின் மூலமாக இந்த மகிழ்ச்சிக்குரிய தகப்பனை தியானத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தாரும் மென்மேலும் ஆசீர்வதி தரல வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தது நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமே.